சந்திரபாபு நாயுடுவின் மோதிர ரகசியம், மோதிரமா மருத்துவமா? சந்திரபாபு நாயுடுவோட முக்கியமான அடையாளம் சொல்லணும்னா அவருடைய குறுந்தாடியும் மஞ்சள் அல்லது சந்தன நிற சட்டையும் தான். ஆனா கடந்த சில ஆண்டுகளா அவருடைய விரல்ல ஒரு மோதிரம் தென்பட ஆரம்பிச்சிருக்கு. ஜோதிடர்கள் கொடுத்த ஆலோசனைப்படியே சந்திரபாபு நாயுடு அந்த மோதிரத்தை போட்டிருக்கிறதா சொல்றாங்க. உண்மையிலே அவர் அந்த மோதிரத்தை போட்டிருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்றத சந்திரபாபு நாயுடுவே வெளிப்படையா சொல்லியிருக்கிறாரு. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை முழுசா பாருங்க. அதுக்கு முன்னால மிஸ்டர் பாலிடிக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்தியாவில இருக்கிற ஹைடெக் அரசியல்வாதிகள் முக்கியமானவர் சந்திரபாபு நாயுடு. ஒட்டுமொத்த அரசாங்கத்தையும் கம்ப்யூட்டர் மயமாக்கணும்னு ஆசைப்பட்டவர். அதை அவர் முதலமைச்சர் ஆனதும் செய்து காட்டி ஒட்டுமொத்த இந்தியாவோட கவனத்தையும் தன் பக்கம் திருப்பினவர் சந்திரபாபு நாயுடு. அப்படிப்பட்ட நவீன அறிவியல் ஆர்வலரான சந்திரபாபு நாயுடு திடீர்னு ராசி மோதிரத்தோட வளம் வரார்னு பத்திரிகைகள செய்தி வந்துச்சு. தொடர்ந்து அரசியல்ல தோத்துக்கிட்டே இருக்கிறதால ஜோதிடர்கள் கிட்ட போய் ஆலோசனை கேட்டதாகவும், அவங்க சொல்லிதான் தன்னோட இடது கை ஆள்காட்டி விரல்ல மோதிரம் அணிய ஆரம்பிச்சார், அந்த மோதிரம் தான் அவரை தோல்வி பாதையிலிருந்து வெற்றி பாதைக்கு மாத்த போகுதுன்னு அரசியல் கிசு கிசு ஒண்ணு ஆந்திராவை சுத்தி வர ஆரம்பிச்சது. ஒரு கட்டத்துல சந்திரபாபு நாயுடு கிட்டயே அந்த மோதிரம் தொடர்பான கேள்விகளை பத்திரிகையாளர்கள் கேட்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு அப்போ பதில் சொல்லாம தவிர்த்தாரு சந்திரபாபு நாயுடு. அப்படி பதில் சொல்லாம அவர் தவிர்த்ததால அந்த மோதிரத்தை பத்தி அதிகம் பேர் பேச ஆரம்பிச்சாங்க. ஆளுக்கு ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சாங்க. தெலுங்கு தேசம் கட்சி தொண்டர்கள் கிட்டயும் அந்த மோதிரம் பத்தின வெவ்வேறு கதைகள் வளம் வள ஆரம்பிச்சது. ஒரு கட்டத்துல அந்த மோதிர ரகசியத்தை வெளிப்படுத்த வேண்டிய நெருக்கடி சந்திரபாபு நாயுடுக்கு வந்துச்சு. அது ஏதோ ஒரு பிரஸ் மீட்ல சொன்னா மக்களுக்கும் தொண்டர்களுக்கும் போய் சேராதுங்கிறதால தெலுங்கு தேசம் கட்சியோட மாநாட்டுல அந்த மோதிர ரகசியத்தை உடைக்க தயாரானாரு சந்திரபாபு நாயுடு. அந்த மோதிர ரகசியம் என்னவாக இருக்கணும் தான் யோசிக்கிறீங்க? அது நீங்கெல்லாம் நினைக்கிற மாதிரி ராசிக்கல் மோதிரமோ மந்திர தந்திர மோதிரமோ இல்லைங்க. அது ஒரு மைக்ரோசிப் பொருத்தப்பட்ட ஹெல்த் மானிட்டர். சந்திரபாபு நாயுடுவோடைய உடல்நிலை எப்படி இருக்கு, அவருடைய உடல்ல சுகர் லெவல் எப்படி இருக்கு, எவ்வளவு தூரம் நடந்தாரு, அவருடைய இதய துடிப்பு சீராக இருக்கா, ரத்த அழுத்தம் எப்படி இருக்குன்ற தகவல்கள் எல்லாம் அவ்வப்போது அவருடைய வீட்டுல இருக்கிற கண்ட்ரோல் ரூமுக்கு அனுப்புறதுக்காகவே அந்த ஹெல்த் மானிட்டரை மோதிரம் மாதிரி விரல போட்டிருக்காரு சந்திரபாபு நாயுடு. மைக்ரோசிப் ஹெல்த் மானிட்டர் மூலமா வீட்டுக்கு வர தகவல்களை சந்திரபாபு நாயுடுவோட மனைவி உன்னிப்பா கவனிச்சு மருத்துவர்கள் கிட்ட அனுப்பி அதுக்கு ஏத்த மாதிரி சந்திரபாபு நாயுடுக்கு அட்வைஸ் கொடுப்பாங்க. அதுதான் சந்திரபாபு நாயுடுவோட மோதிர ரகசியமே தவிர ராசியோ மந்திரமோ தந்திரமோ இல்ல. முழுக்க முழுக்க அறிவியல், முழுக்க முழுக்க மருத்துவம். என்ன ஆச்சரியமா இருக்கா? இது போன்ற சுவாரஸ்யமான அரசியல் செய்திகளை தெரிஞ்சுக்க மிஸ்டர் பாலிடிக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.